ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அக்கா நம்மள நம்புவா, சொல்றத கேப்பா, புரிஞ்சுப்பான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்திருப்பல. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். ஆனா நல்ல வேளை நீ ஸ்ட்ராங்கா பேசி எனக்கு புரிய வச்சிட்ட. ஆரம்பத்துல இருந்தே ஒரு மோசமான சூழ்நிலைய எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிருக்கே நீ. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதை பத்தி தான் யோசிக்கிறேன். படிப்புல மட்டும் இல்ல, ஒரு கலெக்டராக தேவையான எல்லா குவாலிட்டிஸும் உன்கிட்ட இருக்கு. நான் உன்ன மாதிரியே நடந்துக்கிறேன்னு வீட்டுல எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நீயும் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டல்லக்கா? அப்படி சிரிக்காதக்கா. நான் கலெக்டர் ஆகி உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுவேன். அதேதான், உன் கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும். சுத்தி இருக்கிற எந்த பிரச்சனையும் உன் பக்கத்துல வராம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. சரிக்கா. ஆனா ஆனந்த் மாமா, உனக்கு ஆனந்த் பிடிச்சிருக்கா திவ்யா? சொல்லு. அக்கா, நான் முதல் முதல்ல ஆனந்த் மாமா கிட்ட பேசும்போது என் மனசுல எந்த எண்ணமும் இல்ல. ராதிகா கல்யாணமும் நீ மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்தீங்க. இப்பவும் எனக்கு ஆனந்த் மாமாவை பிடிச்சிருக்கான் பிடிக்கலையான்னு சொல்ல தெரியலக்கா. ஆனா மாமா மனசுல இந்த எண்ணம் வர்றதுக்கு நான் ஒரு காரணங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்குக்கா. என் படிப்பையும் என்னால விட்டு கொடுக்க முடியல. நான் படிக்கணும்க்கா. வேற என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. திவ்யா, ஆனந்துக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ராதிகாவுக்கு ஆனந்த பிடிக்கல, அதனால்தான் உங்க கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். மத்தபடி ஆனந்த் ரொம்ப நல்ல பையன்தான். நீ படிப்பு முடிச்சிட்டு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நீயும் ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க முழு மனசோட ஓகே சொல்லணும். அப்பதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். ஆனா அது வரைக்கும் என்ன நடந்தாலும் உன் கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும். நீ கலெக்டர் ஆகணும் திவ்யா, எனக்கு சத்தியம் பண்ணு. நிச்சயமாக்கா, நான் படிப்பேன், முழு முயற்சியோட படிப்பேன். கலெக்டர் ஆகி உன் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன். இது ப்ராமிஸ். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.